அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய ஆண்கள் மட்டுமே சொல்ல முடியாது, பெண்கள் கூட இப்போதைக்கு கன்சல்டேஷன் அதிகமாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் வந்து காண்டம் யூஸ் பண்ணாமல் செக்ஸ் வச்சுட்டேன், அவசரத்தில் வந்து நான் செக்ஸ் வச்சுட்டேன், எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது நான் செக்ஸ் வச்சுட்டேன், எனக்கு வந்து அந்த செக்ஸ் வச்சதுனால எனக்கு செக்ஸ் வியாதி வந்துருமோன்னு பயமாக இருக்கு, ஹெர்பிஸோ ஜெனிட்டல் வார்ட்டோ ஹெச்ஐவியோ கிளாமீடியாவோ கொனோரியாவோ சிஃபிலிஸோ ஹெப்படைட்டிஸ் பியோ ஹெப்படைட்டிஸ் சியோ வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 1-2 எனக்கு பாசிட்டிவ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வராங்க. முதல்ல செக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான், அதை தவிர்க்கக்கூடிய விஷயம்ன்றது வந்து கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிற பார்ட்னர் எவ்வளவுதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என்ன எவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கூட ஒருத்தர் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தர் கூட செக்ஸ் வச்சதை உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்கள் கூட வச்சது மாதிரி இன்னொருத்தரையும் வச்சிருக்கலாம். ஸோ உங்கள் சேஃப் சைடு தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஸோ காண்டம் இல்லாமல் நீங்கள் செக்ஸ் வைக்காதீங்க முதல்ல. செகண்ட், சேஃப்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லிப் டு லிப் கிஸ் கொடுக்கறது, காண்டம் யூஸ் பண்ணாமல் ஓரல் செக்ஸ் வைக்கிறது, இந்த கனிலிங்கஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த வாய் யூஸ் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரியான இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத நபர் கூட, அதாவது கணவன் மனைவியை தவிர வேற பெண்கள் கூட அல்லது ஆண்கள் கூட நீங்கள் உடலுறவு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நோ லிப் டு லிப் கிஸ், அதாவது மவுத் டு மவுத் கிஸ் வந்து கொடுக்காதீங்க. முக்கியமாக எச்சில் டிரான்ஸ்மிஷன், பெண்ணுறுப்பு டிரான்ஸ்மிஷன், அதாவது பெண்ணுறுப்பு திரவம் வந்து வெளியே வர்றது, ஆணுறுப்பு விந்து வந்து வெளியே வர்றது, ஆணுறுப்பு சுவைக்கிறது, இந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படியும் ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் செக்ஸ் வைக்கணுன்ற போல தோணுச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரமோ ஒதுக்கி போய் காண்டம் யூஸ் பண்ணிட்டு வந்து காண்டம் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் அந்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அவசரப்படுறீங்கன்னா ஆயுசு முழுக்க நீங்கள் அவசரப்படணும் அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஜெனிட்டல் ஹெர்பிஸோ அல்லது ஜெனிட்டல் வார்ட்டோ கிளமீடியாவோ ஹெச்ஐவியோ கொனோரியாவோ ஹெப்படைட்டிஸ் பியோ ஹெப்படைட்டிஸ் சியோ அல்லது வேறு விதமான பால்வினை நோய்களோ வராமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டியது காண்டம். அடுத்தது அந்த காண்டம் யூஸ் பண்ணுறது வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஒரு காண்டம் ஒரு டைம்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெனிட்டல் செக்ஸோ அல்லது ஓரல் செக்ஸோ வச்சதுக்கப்புறம் அதை ஜெனிட்டலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் சரியான மெத்தட் கிடையாது. காண்டம் டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த காண்டம் டிஸ்போஸ் பண்ணும்பொழுது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போது நீங்கள் காண்டம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா காண்டமை இப்படி வச்சு ரிமூவ் பண்ணி போடுவாங்க, போட்டுட்டு திரும்ப அதே கையினால் அந்த முன்தோலை வந்து நீவி விடுவாங்க. இது தவறு. காரணம் என்னென்னா, இப்போ இது மேலே காண்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காண்டம் மேலே பெண் திரவம், அதாவது பெண்குறியினுடைய திரவம் வந்து ஒட்டியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்போது நீங்கள் கையை தொட்டு அதை எடுக்கிறீங்க, அப்போ பெண்குறி திரவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் ஒட்டிடும். இப்போ திரும்ப அதே கையால் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஆண்குறி நுனியில் விந்தணுக்களுடைய எச்சம் வந்து மீதி இருக்கலாம். இப்போது அங்கே வந்து பெண்குறியினுடைய திரவம் படும்பொழுது உங்களுக்கு அந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ காண்டம் யூஸ் பண்ணுறதும் காண்டம் ரிமூவ் பண்ணுறதும் சேஃபாக பண்ணுறதுன்றது வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுருந்து அப்படியும் உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் வந்து அந்த சில பரிசோதனைகள் வந்து செய்யணும். அந்த பரிசோதனைகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்கிறது வந்து பெஸ்ட்டு. செக்ஸ் வச்ச மறுநாளே போய் நான் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துட்டேன், ஹெச்பிவி டெஸ்ட் எடுத்துட்டேன், ஹெச்எஸ்வி டெஸ்ட் எடுத்துட்டேன், எல்லாமே நெகட்டிவ் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப் செக்ஸ் வைக்க பாருங்க, ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன் இல்லாத செக்ஸ் வந்து வைக்க பாருங்க. என்ன மேக்சிமம் காண்டம் இல்லைன்னா அந்த இடத்துல செக்ஸை தவிர்க்கிறது நல்லது. தெரியாத நபர்களுடன் ஆணோ பெண்ணோ உடலுறவு வைக்கும் பொழுது சேஃபாக செக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.